ஹலோ சில்ட்ரன், வெல்கம் டு 4th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கிளாஸ். சாப்டர் 5, த வே த வேர்ல்ட் லுக்ஸ். கப்பு ஹேர்ஸ் ஜேர்னி. ஸோ நம்ம கப்பு வந்து இன்னைக்கு என்ன ஜேர்னி பண்ணுது, எங்கெல்லாம் சுற்றி பார்க்க போகுது, எப்படிலாம் ரிஸ்க் எடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கப்புனா யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எ கப்பு வாஸ் எ பிரேவ் லிட்டில் மவுஸ். ஒன் டே ஹி சா த சில்ட்ரன் பிளேயிங் வித் எ ஹியூஜ் கேஸ் பலூன். த பலூன் வெண்ட் அப் அண்ட் டச் த ரூஃப். எ கப்பு வாஸ் த்ரில்டட். ஹி காட் அன் ஐடியா. நெக்ஸ்ட் டே வென் எ சில்ட்ரன்ஸ் வென் டு ஸ்கூல், கப்பு கிளிப்ட் அப் த ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் எ பலூன்ஸ். ஹி குட் சி த பிளேட் ஆஃப் த ஃபேன் ஃப்ரம் எ அபோ. ஸோ கப்புன்றது வேறு யாரும் இல்லை, ஒரு பிரேவ் லிட்டில் மவுஸ். அந்த மவுஸ் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, சில்ட்ரன்ஸ்லாம் வந்து கேஸ் பலூன்ஸை வச்சு ப்ளே பண்ணுறதை பார்த்துருந்தது. ஸோ அந்த பலூன் வந்து ரூஃப் வந்து தொட்டவுடனே, ஸோ நம்ம பலூனை வந்து டச் பண்ணால் அதுக்கும் ஃப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு திங்கிங் வந்து நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுது, சில்ட்ரன்ஸ்லாம் வந்து போனதுக்கப்புறம் ஷி கேட்ச் ஒன் பலூன். அந்த பலூனை தொட்டவுடனே அந்த பலூன் எங்கே போகுது, ரூஃபில் போயிட்டே இருக்குது. ஸோ ரூஃப்லேருந்து பார்க்கும்போது ரூஃபோடைய பிளேடு, ரூஃபில் இருக்க ஃபேனோடைய பிளேடு வந்து இந்த கப்புக்கு வந்து ஈஸியாக தெரியுது. ஹோ தேர் இஸ் ஸோ மச் டர்ட்டி ஆன் திஸ் பிளேட் ஃப்ரம் த பிலோ, தே லுக் ஸோ கிளீன். ஸோ உடனே கப்பு என்ன சொல்கிற, நான் மேலே வந்து பார்த்த உடனே ஃபேன் வந்து இவ்வளோ டர்ட்டியாக இருக்குது, பட் வென் ஐ சீம் டவுன் இட்ஸ் லுக் வெரி கிளீன். ஸோ ட்ரா ஹவு த ஃபேன் லுக் ஃப்ரம் த எபோ. ஸோ நம்ம ஃபேன் வந்து கீழேருந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ மேலேருந்து நீங்கள் ஃபேனை பார்க்குறீங்க, தென் ஹவு இட் இஸ் ஷேப்ஸ் யூ கேன் ட்ரா இட். கப்பு லுக்டு டவுன், ஹீ குட் சீ த பெட், த சேர் ஆன் த டேபிள் வித் த புக்ஸ் ஆன் இட், அண்டு ஆன் த அதர் சைட் வித் ய பாட்டில் ஜூஸ் ஃப்ரூட்ஸ் எக்ஸட்ரா. லுக் ஃபார் திஸ் திங்ஸ் இன் த ஃபோட்டோ. ஸோ கப்பு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மேலேருந்து அந்த மவுஸ் வந்து கீழே பார்க்குது. கீழே பார்க்கும்போது ஹீ குட் சி எவ்ரி திங்க் இன் த ஹால். த ஸ்டூப்பி சிக்கி இஸ் லுக்கிங் ஃபார் த சீஸ், கான்ட் ஈவன் சி இட் கீப் ஆன் த டாப் ஆஃப் யர் ஜெக். உடனே கப்பு என்ன திங்க் பண்ணுது, சிக்கி வந்து கீழே தான் இருக்குது, சீஸும் கீழே தான் இருக்குது, ஆனால் அதெல்லாம் பார்க்க முடியலையே. சிக்கி இஸ் ரன்னிங் அவுட் ஆன் த ஃப்ளோர். ஸோ ஃப்ளோரில் இருந்து ஓடும்போது டேபிளுக்கு மேலே இருக்க சீஸ் வந்து கண்டிப்பாக சிக்கிக்கு என்ன பண்ணாது தெரியாது. கேன் யூ திங்க் வை கப்பு குட் சீ த சீஸ் ஆன் த ஜெக் பட் சிக்கி குட் நாட்? ஏன் கப்புக்கு மட்டும் தெரிஞ்சிச்சிங்க? ஏன்னா கப்பு வந்து மேலே ரூஃபில் இருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து வியூவில் எல்லாமே தெரியும், சிக்கி வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால ஆன் த ஃப்ளோர் ஷி குட் நாட் சி எனி திங். Just then a strong wind pushed the balloon out of the room. உடனே என்ன பண்ணுது, ஒரு ஸ்ட்ராங் விண்ட், ஒரு காற்று அடிச்சு அந்த பலூன் வந்து வெளியில் போயிடுது, ரூமை விட்டு வெளியில் போயிடுது. வெளில போனால் சிக்கி என்னவாயிடும், எஸ் ஹீஸ் ஆல்சோ அவுட் ஆஃப் த ரூம். வென் ஐ ரன் அரவுண்டட் இன் மை ஹவுஸ் இட்ஸ் லுக் ஸோ பிக், பட் ஃப்ரம் ஹியர் இட்ஸ் லுக் ஸ்மால், ஹவ் இஸ் தட்? உடனே என்ன பண்ணுது, சிக்கி வெளியில் போயிட்டு பார்க்குது. பார்த்தோடனே அந்த வீடே என்னவா இருக்கான், ரொம்ப ஸ்மாலாக இருக்கான். ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்து பார்க்கும்போது அந்த வீடு எப்படி இருந்துச்சான், ரொம்ப பிக்காக இருந்தது. த பலூன் ஃப்யூ அப் அண்ட் கப்பு ஸ்டார்டட் கோயிங் அப் இன் த ஸ்கை. ஆஸ் ஹீ லுக்குட் டவுன், ஹீ குட் சீ ஹிஸ் ஹவுஸ். ஸோ என்ன பண்ணுது, அங்கேருந்து வந்து பார்க்கும்போது, அங்கேருந்து பார்க்கும்போது அவருடைய வீடு வந்து ரொம்ப பெருசாக தெரியுது. ஏன்னா ஹீ ரீச் ய ஸ்கை. ஆஸ் ஹீ வெண்ட் ஹையர் ஹீ குட் சீ த திங்ஸ் அரவுண்டட் ஹீஸ் ஹவுஸ், த பார்க், த குருத்வார், த ரயில்வே லைன்ஸ், எ ஸ்வீட் ஷாப்ஸ் அண்டு சுஹாஸ்னி ஹவுஸ் வித் த பிக் water tank on its roof. So, இது வரைக்கும் என்ன பண்ணலை, கீழே இருந்து பார்க்கும்போது இது எதுவுமே தெரியல, ஆனால் மேலே இருந்து பார்க்கும்போது ஹீ குட் சி எவரி திங் ஆன் ஹீ ஸ்ட்ரீட்ஸ். ஹூ இஸ் தட் ஆன் த ரயில்வே ட்ராக், இஸ் தட் த ஃபேட் கேட் முட்டி? ஹா ஹா ஹா, ஃப்ரம் ஹியர் இட் லுக் லைக் எ பிக் ஒயிட் ஹவுஸ். ஸோ அங்கேருந்து கீழேருந்து பார்க்கும்போது அது அந்த பேக் அந்த ஃபேட் வந்து கேட் வந்து எப்படி இருக்கான், கொஞ்சம் பிக்கான ஒயிட் ஹவுஸ், ஒயிட் மவுஸ் மாதிரி இருக்கான். திஸ் மஸ்ட் பி குருத்வார் வேர்
அமர்ஜித் கோஸ் எவ்ரிடே. ஸோ இதுதான் வந்து குருத்வார், அமர்ஜித் வந்து இங்கே தான் எல்லா டேவும் வந்து போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஐ டிட் நாட் நோ தேர் இஸ் ஏ ஸ்வீட் ஷாப் ஹியர் எம்மி. இது வரைக்கும் கப்புக்கு என்ன தெரியாதா, அங்கே ஸ்வீட் ஷாப் இருக்கிறதே வந்து தெரியல. இமேஜின் ஹவு யுவர் கிளாஸ் ரூம் லுக் ஃப்ரம் அபோவ், ட்ரை டு ட்ரா இட் அண்ட் மேக் அ பெஞ்சஸ், பிளாக் போர்ட், டோர், ஒயிட் விண்டோஸ், விண்டோஸ் எக்ஸெட்ரா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூ ஷுட் சீ யுவர் கிளாஸ் ஃப்ரம் அபோவ். ஸோ நீங்கள் மேலேருந்து கிளாஸ் ரூமை பார்த்தீங்கன்னா உங்கள் கிளாஸ் ரூம் எப்படி இருக்கும், அப்போ அந்த ஷேப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுமா. யூ குட் ட்ரை டு ட்ரா இட் அட் யோர் ஹோம். The balloon went up and up. Gappu keep wondering how big the world is. Now he could see a lot of house streets, roads and bus. So innum and the balloon mele poikitte irukumbodhu Gappu enna pannudhan, and the world vandu evlo perusa irukku appdin solittu aachariya padudhan. Appadiye padumbodhu enna panga, anga periya veedunga, nariya veedunga, streets, roads, bus idellam paathu he just wondering. Wow, is that the train look like a long box from here? இங்கே இருந்து பார்க்கும்போது அந்த ட்ரெயின் எப்படி இருக்கான், ஒரு லாங் பாக்ஸ் மாதிரி இருக்கான். This car and bus look so small from here, just like a toy and people like look like an ant. அங்கே இருக்க பஸ் எல்லாம் பார்க்கும்போது, மேலேருந்து பார்க்கும்போது ஒரு டாய் பஸ் மாதிரி இருக்கான். அப்போ சில் நம்மளை மாதிரி பீப்புள்ஸை பார்க்கும்போது எப்படி இருக்கான், ஆன்ஸ் எறும்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சடன்லி தேர் வாஸ் ஏ லவுட் சவுண்ட் பேட்ச். என்னாச்சு, லவுட் சவுண்ட் வந்து அந்த பலூன் வந்து பர்ஸ்ட் ஆயிடுச்சு. த பலூன் பர்ஸ்ட் அண்ட் ஸ்டார்டர் ஃபாலிங் டவுன் அண்ட் டவுன் அண்ட் எவரி திங் ஸ்டார்டர் லுக் பிக்கர் அண்ட் பிக்கர் டேம். த காம்பு ஃபெல் ஆன் த ரயில்வே ட்ராக். ஹீ ரன் டு சேவ் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் எ க்யூரல் மூண்டி ஹூ ரன் ஆஃப்டர் கப்பு அண்ட் த அதர் ரேட்ஸ் ஆன் த ரயில்வே ட்ராக். ஸோ என்ன பண்ணுதான், அங்கேருந்து வந்து அந்த பலூன் வந்து பர்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் கீழே வர வர இருக்கிற ஸ்பேஸ்லாம் எப்படி இருக்கான், ரொம்ப பெருசாக தெரிஞ்சிட்டே இருக்கான். அப்போ அங்கே என்ன பண்ணுது, அது காப்பாற்றிக்கிட்டு கூடும்போது அங்கேயும் என்ன பண்ணுது, மூண்டி. மூண்டினா யார், எஸ் மவுஸ். அந்த க்யூரல் மவுஸ் வந்து எல்லா கேட்டையும் வந்து அந்த ரயில்வேயில் வந்து கேட்ச் பண்ணுறதுக்காக ரன் பண்ணிட்டுருக்கு. வென் கப்பு சா த ரயில்வே ட்ராக் ஃப்ரம் அபோ, இட்ஸ் லுக் லைக் திஸ். ஸோ மேலேருந்து பார்க்கும்போது இந்த ரயில்வே ட்ராக் வந்து ரொம்ப சின்னதாகவும் இருந்தது. வென் ஹீ கம் டவுன் பட் வென் ஹீ ஃபெல் ஆன் த ட்ராக் த ரயில்வே லைன்ஸ் லுக் லைக் திஸ். த ரயில்வே லைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மவுஸ் வந்து என்ன பண்ணுது, இந்த கேட்டை கேட்ச் பண்ணுறதுக்கு ரன் பண்ணிட்டு வருது. ஹூ things look so different when you look at them from your top and from the side. Okay, நம்ம வந்து மேலேருந்து பார்க்குறதுக்கும் சைட்லேருந்து பார்க்குறதுக்கும் எல்லா திங்ஸும் எப்படி இருக்கும், டிஃப்ரென்ஸாக இருக்குது. லுக் அட் திஸ் பிக்சர் அண்ட் டிஸ்கஸ் வை த திங்ஸ் லுக் ஒயிட் அண்ட் பிக் அட் திஸ் அண்ட் பட் நேரோ அண்ட் ஸ்மால் அட் த அதர் எண்ட். ஸோ எதுக்கு வந்து பிக்சர்ஸ்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, யூ ஷுட் திங்க் இட் மேட்ச் டூ வியூஸ் ஆஃப் த சேம் போஸ். ஸோ இந்த கேர்ள் போஸ் பண்ணுறாங்கல்ல, இதில் ஏதாவது ஒரு போஸ் தான் கரெக்டு. வி ஹாவ் டு ஃபைண்ட் விச் ஒன் இஸ் ஒன்லி ஒன் ஆஃப் த ஃபோட்டோ பிலோ இஸ் கரெக்ட். மேட்ச் த சேம் யோகா போஸ் மேக் மார்க்கெட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஷேப்ஸ் பாருங்கள், அவளுடைய லெஃப்ட் லெக் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஸோ லெஃப்ட் லெக் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து எதுன்னு பாருங்கள். ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட், திஸ் ஒன் இஸ் இங்கே என்ன பண்ணுது, லெக் மேலே லெக் இருக்குது, இங்கே ரைட் லெக்ஸ் இருக்குது, இங்கே வந்து ஷீ இஸ் இன் ஆப்போசிட் சைட். ஸோ விச் ஒன் இஸ் கரெக்ட், ஃபஸ்ட்டு போஸ் இஸ் கரெக்ட். டிட் யூ செக் இட் கரெக்ட், நீங்களும் கரெக்டாக கெஸ் பண்ணிங்கன்னா வெரி குட். ஸோ நவ் யூ சீ ஹியர் மீன்ஸ் ஓகே. இஃப் யூ சீ மீன்ஸ் தேர் இஸ் அன் வாக்ஸ் டவுன்ஸ் பிளேஸ். தோஸ் ஆர் டூ டிஃப்ரெண்ட் சைட் ஆஃப் த சேம் பவுல்.
இன் விச் ஃபோட்டோ ஆர் த பிலோ அப்சைட் டவுன். ஸோ அப்சைட் வந்து எந்த ஃபோட்டோ வந்து டவுனில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லுக் அட் த சைட் வியூ இன் த ஃபோட்டோ 3 டு ஃபைண்ட் த ஆன்சர். நீங்கள் பாருங்கள், சைட்லேருந்து பார்க்கும்போது தெரியுது எது வந்து அப்பில் இருக்குது, எது வந்து டவுனில் இருக்குது. இவங்க என்ன கேட்குறாங்க, அப்சைட் மேலே இருக்கிறது வந்து எதில் டவுனில் இருக்குது, இதுதான் அப்சைட் வந்து டவுனாக இருக்குது, இது அப்சைட் வந்து அப்பில் தான் இருக்குது, இதுதான் அப்சைட் என்னவாக இருக்குது, டவுனாக இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன? 2. ஸோ நெக்ஸ்ட், Draw lines to match the side view with the top of this. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, பைப்ஸும் ஃபியூனலும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபனலையும் பைப்ஸையும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், விச் இஸ் டாப் விச் இஸ் சைட் போஸ்ட்னு சொல்லிட்டு வி ஹாவ் டு ஃபைண்ட் இட். ஸோ இங்கே பாருங்கள், திஸ் இஸ் டாப் வியூ. ஸோ அண்ட் தென் திஸ் இஸ் ஆல்சோ டாப் வியூ. திஸ் டூ இஸ் சைட் வியூ. Is it correct? Yes. So, if you draw means this is side view. Side la thana irukku, namba side la irundhu paakumbodhu idhu side la irukum. Inge paarenga idhu up la irukku, idhu vandu top view. This is also top view. This is, you know, this side view. So namba side la irundhu paathana we can see it. நான் டாப்லேருந்து பார்த்தோன்னா வி கான் சீ த ஹோல் பிக்சர். ஸோ நம்மளுடைய சைட் எப்படி இருக்குது, நம்ம எப்படி பார்க்குறோம் எல்லா விஷயத்தையும், சைட்லேருந்து தான் நம்ம பார்க்குறோம் மோஸ்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ ட்ரை டு ட்ரா த பிக்சர் ஆஃப் த ஷூஸ் ஃப்ரம் யர் சைட் டாப் ஃப்ரெண்ட் எக்ஸெட்ரா. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஷூஸ் எடுத்து நீங்கள் வந்து டாப்லேருந்து எப்படி இருக்குது, சைட்லேருந்து எப்படி இருக்குது, அப்படி ஃப்ரண்ட்லேருந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு ட்ரா இட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், த பார்க் பிஹைண்ட் கப்பு ஹவுஸ். ஸோ இந்த பார்க் வந்து கப்பு ஹவுஸ்க்கு பக்கத்தில் இருக்கு. ஹியர் இஸ் அ பிக் பிக்சர் ஆஃப் யுவர் பார்க், லுக் அட் இட் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஷின். ஸோ இந்த பார்க்கை பார்த்துட்டு இதில் இருக்க கொஷினுக்கு வந்து நம்மளை ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், மேக் த கேட் நியரஸ்ட் டு இயர் ஸ்வீட் ஷாப். ஸ்வீட் ஷாப்ஸ் எங்கே இருக்குது, ஸ்வீட் ஷாப்ஸ் இங்கே இருக்குது. இதுக்கு நியரஸ்ட் கேட் பேர் ஏ. ஸோ ஃபஸ்ட்டோடைய ஆன்சர் ஏ. விச் கேட் இஸ் நியரஸ்ட் டு கப்பு ஹவுஸ். ஸோ கப்பு ஹவுஸ்க்கு நியரஸ்ட்டாக என்ன கேட் இருக்குது, இதுதான் வந்து என்னது கப்பு ஹவுஸ். நியரஸ்ட் என்ன கேட் இருக்குது, சி. ஸோ செகண்ட் ஒன்னுக்கு நம்ம என்னென்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், சின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தேர்ட் கொஷின் சிங், இஃப் யூ என்டர் த கேட் பி த க்ரீன் பெஞ்ச் வில் பி டு யர் டேஷ். நீங்கள் வந்து இப்போ கேட் பி வழியாக வரீங்க. ஸோ நீங்கள் கேட் பி வழியாக வரும்போது இந்த க்ரீன் பெஞ்ச் வந்து உங்களுக்கு எந்த சைடில் இருக்கும், விச் சைட், லெஃப்ட். ஸோ பியோடைய ஆன்சர் என்னன்னு ரைட் பண்ணிக்கோங்க, லெஃப்ட் சைட், லெஃப்ட் சைட். வென் சுஹாசினி என்டர் த பார்க் த ஃப்ளவர் பெட் வாஸ் to her right, which gate did she enter from? So அவன் வந்து உள்ளே பார்க்குள்ளே வரும்போது அவளுக்கு பக்கத்தில் என்ன இருந்துச்சான், ஃப்ளவர் பேர்ட்ஸ் இருந்து. ஸோ ஃப்ளவர் பேர்ட்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள் பிக்சரில், ஸோ இங்கே இருக்குது. ஸோ அப்போ எந்த கேட் வழியாக வந்திருப்பாவ, டி கேட். ஸோ சுஹாஸ்னி என்டர் டி கேட் அண்ட் டேக் யர் ரைட் சைட். அப்போ எந்த சைடில் வந்து அந்த எடுத்துருக்கணும், ரைட் சைடில். So you should just write right side. So which of this is nearest to you if you enter the enter from gate C? Gate C வழியா வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எது வந்து நியரஸ்ட்டாக இருக்கும், பேஸ்கெட் பால் கோட்டா, இல்லை க்ரீன் பெஞ்சா, ஃப்ளார் பெட்டா, இல்லை சி சாவா. ஸோ வி கோ டு சீ த பிக்சர் அண்ட் ஃபைண்ட் இட் அவுட். ஸோ எது வந்து கிட்டே இருக்கும், சீசா. ஸோ நம்ம இங்கே என்ன என்ன ஆன்சர் பண்ணலாம், சீசான்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வி வில் சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ தென் ஹவு டு ஃபைண்ட் யர் ரூட் டு யர் ஹோம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட், வி வில் சீ ஆன் நெக்ஸ்ட்.